ஹே காய்ஸ், வெல்கம் பேக். வாட்ஸ்அப்லேருந்து டிஸப்பியரிங் மெசேஜஸ்னு ஒரு புது ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை போய் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஆப் மட்டும் சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமா புதுசாக ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்திருந்தால் அந்த அப்டேட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்து வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெல்ப்புக்குள்ளே போய்ட்டு ஆப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா வெர்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். 2.20.205.16 வெர்ஷனில் தான் இருக்கும். நான் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணல, நார்மல் யூசர் தான். ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சேட் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து யாருக்கு வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து ஆன் பண்ணணும்னு பார்த்துட்டு அந்த காண்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வந்து நம்மளுக்கு டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துடும், யூ டோன்ட் ஆன் டிஸப்பியரிங் மெசேஜஸ்னு. ஸோ 7 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் மெசேஜ்க்கும் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் காண்டாக்ட்க்கும் பண்ணலாம், குரூப்க்கும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து இந்த 7 டேஸில் மெசேஜஸ் அப்படியே தான் இருக்கும். 7 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துக்கலாம். நீங்கள் அனுப்பின மெசேஜ்க்கு வந்து அவங்க எதாவது ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து டிஸப்பியர் ஆகாது. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி டிஸப்பியரிங் மெசேஜஸ் ஆன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்போட இந்த புது ஃபீச்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.